வணக்கம். ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் நேயர் அனைவருக்கும் இன்று எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சில நண்பர்கள் கேட்டிருக்காங்க, ஆங்கில மருத்துவத்துடன் அக்குபஞ்சர் மருத்துவம் சேர்ந்து எடுத்துக்கொண்டால் பின் விளைவு ஏதாவது ஏற்படுத்துமா என்று. மக்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஆங்கில மருத்துவத்துடன் இணைந்து அக்குபஞ்சர் மருத்துவம் எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு பின்விளைவும் ஏற்படுத்தாது. அக்குபஞ்சர் மூலம் வரக்கூடிய பின்விளைவு எதுவும் கிடையாது. ஸோ ரைட்டான பிளேஸில் ரைட்டான சிகிச்சை கொடுக்கும்போது நிச்சயம் பின்விளைவு வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன் டாக்டர் இந்த லெவலுக்கு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சொல்கிறாங்க என்று ஒரு சில நண்பர்கள் கேட்கலாம். அக்குபஞ்சர் மருத்துவத்தினுடைய தத்துவமே ரூட் காஸை கிளியர் பண்ணுவது தான். ஸோ அந்த ரூட் காஸை கிளியர் பண்ணும்போது ஸோ ஆங்கில மருத்துவத்தும் எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு பின்விளைவும் ஏற்படுத்தாது. ஸோ அக்குபஞ்சருடைய மெயின் கான்செப்ட் இம்பேலன்ஸ் ஆஃப் த எனர்ஜியை வந்து ரெகுலேட் பண்ணுவது தான். உயிராற்றல் இங்கேயாவது தேங்கியிருந்தாவோ அல்லது குறைந்து இருந்தாவோ அதை பேலன்ஸ் பண்ணி மீண்டும் பழைய லெவலுக்கு கொண்டு வருவதற்காக தான் சிகிச்சை கொடுக்க போகின்றோம். ஸோ சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ரூட் காஸை கிளியர் பண்ணுவதற்காக. ஆகவே அக்குபஞ்சர் மருத்துவத்துடன் இணைந்து ஆங்கில மருத்துவத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எதில் ரிசல்ட் வரும் டாக்டர், இதுவும் நான் எடுக்கிறேன், அக்குபஞ்சர் சிகிச்சையும் எடுத்துக்கொள்கிறேன், ஆனால் எப்படி ரிசல்ட் வருவது என்று தெரிய வேண்டும் என்றால், ஸோ ஆரம்ப கட்டத்தில் குறிப்பாக டிஸ்க் பல்ஜி, டிஸ்க் ப்ரோலாப்ஸஸ், சர்விக்கல் ஸ்பாண்டைலிஸ் எடுத்துக்கொள்ளலாம். வலி அக்யூட் பெயினாக இருக்கும்போது ஸோ அப்போ வந்து மருந்தும் எடுத்துக்கொள்கிறேங்க, அட் த சேம் டைம் அக்குபஞ்சர் சிகிச்சையும் எடுத்துக்கொள்கிறேங்க. அப்போ இரண்டும் சேர்ந்து எடுக்கும்போது அந்த வலியினுடைய தாக்கம், வலியினுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆகவே நீங்கள் ஆங்கில மருத்துவருடைய மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொண்டால் அதோடு சேர்ந்து அக்குபஞ்சர் மருத்துவமும் அக்குபஞ்சர் மருத்துவமும் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு வலி குறைவது வந்து நன்றாகவே தெரியும். அதற்கு பிறகு உங்கள் மருத்துவரை அணுகி ஸோ டோசேஜ் வந்து குறைத்து கொள்ளலாம். ஆகவே ஆங்கில மருத்துவத்துடன் அக்குபஞ்சர் மருத்துவம் எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு பின்விளைவும் ஏற்படுத்தாது, நிச்சயம் ஸோ எடுத்துக்கொள்ளலாம். இதுபோன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.